Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஆன்லைன்ல வந்து ஃப்ரீயா மைனிங் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ எர்னிங் ஆப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் வந்து ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாக மைனிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஏர்ட்ரோப்புக்கான மைனிங் ஆப் தான். என்ன மாதிரி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட இன்ஸ்டால் பண்ண இந்த ஆப்பில் போயிட்டு என்ன மாதிரி மைனிங்கை வந்து எனேபிள் பண்ணுறது, ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நீங்கள் 24 hours இருக்கா நீங்கள் மைனிங்கை வந்து எனேபிள் பண்ணுற மட்டும்தான் வேலை. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒருக்க மட்டும் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற மட்டும்தான் வேலை. ஸோ என்ன மாதிரி என்ன வந்து வீடியோவில் இன்னும் வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள். சிலர் வந்து கேட்டிருந்தீங்க மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி ஆப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி மைனிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, இது வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீ தான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அதோட வந்து இந்த ஆப்போட லிங்கை வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு சொன்னால் என்ன மாதிரி இதில் போயிட்டு ஜாயின் பண்ணுறது, மைனிங் வந்து எனேபிள் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை வந்து கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் கிளிக் ஈச் இமேஜ் கண்டெய்னிங் கிரேப்ஸ், அதாவது கிரேப்ஸ் இருக்கிற எல்லா பிக்சர்ஸையும் வந்து செலக்ட் பண்ணவனும். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே, திரும்ப வந்து கிரேப்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து ரெஜிஸ்டர் ஃபார் த இன்சென்டிவ் ப்ரோக்ராம். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து வரும். ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து கொடுக்க வேணும். அடுத்தது வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி, அதுக்கு அடுத்தது வந்து அதே ஜிமெயில் ஐடியை திரும்ப கொடுக்க வேணும். ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களோட பாஸ்வேர்ட், அதுக்கடுத்தது வந்து அதே பாஸ்வேர்டை திரும்ப கொடுத்துட்டு கீழே வந்து என்னோடய ரெஃபர் கோட் காட்டுவாங்க. ஸோ அதை வந்து அப்படியே விட்டுட்டு இதில் பாருங்கள் ஐ எம் எ ஹியூமன் சொல்லியிருக்கு, இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு இதிலையும் வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொடுத்ததும் பாருங்கள், இப்போ வந்து சரி போட்ட திக் வந்திருக்கு. இனி வந்து நீங்கள் மேலே இருக்கிற அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் ஃபோன் நம்பர், அடுத்தது வந்து ஜிமெயில், அதுக்கடுத்தது வந்து அதே ஜிமெயில், அடுத்த பாக்ஸில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு, அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து உங்களோட அதே பாஸ்வேர்டை திரும்ப கொடுத்துட்டு ரெஜிஸ்டரை வந்து கிளிக் பண்ண வேணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கும்போது கண்ட்ரிக்கு வந்து மேலே பாருங்கள், இது வந்து யூஎஸோட கண்ட்ரி தான் காட்டுது. ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். சம்டைம் நீங்கள் வந்து இந்தியாவாக இருந்தால் இந்தியா வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் உண்டு, சென்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எனக்கு வந்த மெயில், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் பாருங்கள் ஜிமெயில் வந்து வெரிஃபை ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல், யூ கேன் நவ் லொகின். இப்போ வந்து நீங்கள் லொகின் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லொகின் பண்ணுங்கள். லொகின் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள் கெட் ஸ்டார்டட்னு சொல்லி போட்டு அதுக்கு கீழே வந்து சில லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எதில் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போகும். விண்டோஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மேக்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆப்பிளில் டவுன்லோட் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி வேறு. ஓகே, இப்போ வந்து ஆண்ட்ராய்டு தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க மொபைலில். ஸோ ஆண்ட்ராய்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள் ஆண்ட்ராய்டுக்கான இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இதில் பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இது வந்து ரீடிரெக்ட் ஆகி கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் அப் வந்து ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுக்கு வந்து ஓகே கொடுங்க. ஓகே இப்போ பாருங்கள் இதில் வந்து இன்சென்டிவ் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள் இன்சென்டிவ் ஐடி கேட்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்சென்டிவ் வெப்சைட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து அதே ஜிமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து திரும்ப லொகின் கொடுங்க. ஓகே இப்போ பாருங்கள் மேலே வந்து மெனு பட்டன் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் இன்சென்டிவ் ஐடின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் ஐடி வந்து தருவாங்க. ஸோ அதை வந்து கொப்பி பண்ணுங்கள். கீழே வந்து கொப்பி பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி கொப்பி பண்ணுங்கள். ஓகே சம்டைம் இந்த கொப்பி பட்டன் வந்து ஒர்க் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து கொப்பி பண்ணுங்கள். கொப்பி பண்ணதுக்கப்புறம் பேக் பண்ணி அந்த ஆப்புக்கு போங்க. ஓகே போயிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து இன்சென்டிவ் ஐடின்ற இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கொப்பி பண்ண அந்த ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு இதில் பாருங்கள் அப்டேட்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் யுவர் நோட்னு சொல்லி இந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் கோ டு மை இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு கோயின் வந்து இதில் தருவாங்க. ஸோ இன்றைக்கு வந்து ஆட் ஆகாது, இன்றைக்கு வந்து நீங்கள் மைனிங் பண்ணுற அந்த கோயின் வந்து நாளைக்கு தான் ஆட் ஆகும். அதே மாதிரி நாளைக்கு வந்து மைனிங் பண்ணுற கோயின் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து பிங் பண்ண அதே டைம் அதே டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து எனக்கு இதே டைம் இதே டேட்டில் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கோயின் வந்து காட்டுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லி வந்து அந்த கொப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகி வரும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்சென்டிவ் ப்ரோக்ராம் போவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்சென்டிவ் வெப்சைட் போயிட்டு நான் சொன்ன மாதிரி அதை வந்து கொப்பி பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே உங்களுக்கு வந்து மைனிங்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு 24 hours வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ண வேணும். அப்டேட் பண்ணிவிட்டு கோ டு மை இன்சென்டிவ் ரிவார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து அதுக்கு முதல் நாளுக்கான அந்த கொயின் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொயினை வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கலாம். இதுக்கான வித்ட்ரோவல் வந்து வாரம் March 2023 வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து இந்த கொயினோட வேல்யூ என்ன மாதிரின்ற விஷயம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து பேக் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் செய்ய இருக்குது. என்னென்னு சொன்னால் இதில் பாருங்கள் இதில் வந்து Jimmy20 சொல்லியிருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டெஸ்ட்நெட் கொயின் தான். ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு 20 கோயின் வந்து இதில் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு 24 hoursக்கு வந்து உங்களுக்கு 20 points வந்து தருவாங்க, 20 coin வந்து தருவாங்க Jimmy20. இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து Jimmy20 சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து 20 coins வந்து ஆட் ஆகும். ஸோ பாருங்கள் சக்ஸஸ்ன்னு சொல்லி காட்டுது, யுவர் ரிக்வெஸ்ட் ஃபார் 20 MINIMA coin ஹேஸ் பீன் சப்மிட்டட், யூ வில் ரிசீவ் தெம் ஷோர்ட்லி. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்த 20 coin வந்து நான் ரிசீவ் பண்ணுவேன். ஓகே இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து இந்த 2 steps வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த Jimmy20 டோக்கன் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் நெட்டுக்காக தான், பட் இதோட அப்டேட் வந்து இவங்க தரும்போது நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து டெய்லி ஒரு கோயின் தான் கிளைம் பண்ணி எடுக்க போகிறீங்க, அதாவது இன்சென்டிவ் ப்ரோக்ராமில் போயிட்டு நீங்கள் டெய்லி வந்து ஒரு கோயின் வந்து கிளைம் பண்ணுவீங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிம்மி டோக்கன் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 20 coin எடுப்பீங்க. ஓகே அடுத்தது பாருங்கள் இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து அடுத்தவங்களை இன்வைட்டும் செய்யலாம். ஸோ இதில் வந்து அதுக்கான அப்டேட் இல்லை, நீங்கள் வந்து வெப்சைட் போயிட்டு தான் இன்வைட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து எடுக்க வேணும். ஓகே அந்த இன்வைட் லிங்க் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்களா, இந்த உங்களுக்கு இல்லை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து இன்சென்டிவ் ப்ரோக்ராமை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் இன்சென்டிவ் வெப்சைட்டை வந்து கொடுங்க. கொடுத்ததும் லொகின் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதே ஜிமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து லொகின் கொடுங்க. லொகின் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ மேலே பாருங்கள் மெனு பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் இன்வைட் லிங்க்னு சொல்லி கீழே வந்து காட்டுறாங்க, அதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து உங்களுக்கான இன்வைட் லிங்க் வந்து தருவாங்க. ஸோ இதே லிங்க் தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ எனக்கு கீழே வந்து ஒரு ஆள் ஜாயின் பண்ணாலும் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 0.1 coin வந்து மினிமா கோயின் வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் 10 பேரை இன்வைட் பண்ணால் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மினிமா டோக்கன் வந்து தருவாங்க. பட் நார்மலாக வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மினிமா கோயின் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதோடு சேர்த்து நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு இன்வைட் பண்ணுறீங்களோ
ஒவ்வொரு இன்வைட்டுக்கும் வந்து உங்களுக்கு 0.1 மினிமா கோயின் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதுக்கான அப்டேட் வந்தது நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து விளாண்ட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த ஆப்பில் போயிட்டு மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணுற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே விளங்கி இருக்கும். விளாண்டாம் வீடியோ வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.